இல்ல இந்த கோயம்புத்தூர் டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்களா? இன்னைக்கு கோயம்புத்தூர் டே எல்லாம் கோயம்புத்தூர் ஃபுல்லாவே இன்னைக்கு கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதை ஏதாவது ஐடியா இருக்கா எதனால இது செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், அதனால இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாள் கோயம்புத்தூர்ல இருந்துக்கலாம், ஸோ அதனால செலிப்ரேட் பண்ணலாம். 124th கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ்ல. ஓகே, எத்தனாவது கோயம்புத்தூர் டேன்னு தெரியும், ஆனா வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியும். சரி, ஓகே. எதனால இன்னைக்குதான் கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க? இந்த கோயம்புத்தூர் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா ப்ரோ? கோயம்புத்தூர் டேனா நம்மளுக்குள்ள எப்படி பிறந்த நாள் மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி கோயம்புத்தூர் வந்து இந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆன மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கோயம்புத்தூர் டே செலிப்ரேட் பண்றாங்களா? எதுக்காக இந்த கோயம்புத்தூர் டே செலிப்ரேட் பண்றாங்க? ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து தனியாக அந்த டே இன்னைக்கு பிரிச்சிருப்பாங்க, ஸோ அதை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இன்னைக்கு கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க? கோயம்புத்தூர் டேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு உண்மையிலுமே எனக்கு தெரியல. ஆனால் கோயம்புத்தூருங்கிறதே ஒரு செலிப்ரிட்டி தானே. ஆமாம், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற ஒன்றுமே இல்லை. அதாவது குறிப்பாக இந்த நாளில் மட்டும் ஏன் கோயம்புத்தூர் டே அப்படின்னு ஒரு டே வருது, எதுக்காக இந்த கோயம்புத்தூர் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? இது என்ன சொல்றது? கோயம்புத்தூர் தெரியலையா? தெரியல, நான் ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக இன்னைக்கு இந்த நாள்ல கோயம்புத்தூர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க? அதாவது நவம்பர் 24th வந்து ஏன் கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க? கோயம்புத்தூர் வந்து பர்த்டேன்னு நினைக்கிறேன் நான். கோயம்புத்தூரோட பிறந்த நாள் நினைக்கிறேன். ஓகே, எதுக்காக இந்த நாள்ல கோயம்புத்தூர் டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல 4 வருஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு கோயம்புத்தூர்ல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? கோயம்புத்தூர்காரங்க பேசுற விதம், அவங்க அப்ரோச் பண்றது, எல்லாருமே வாங்க போங்க, அவங்களோட ஸ்லாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. இங்க ஏதாவது ஹெல்ப்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாவே நம்ம கம்ஃபர்ட் ஜோன். இப்போ வேற எந்த ஏரியானாலும் அவ்வளோ இது இருக்குமான்னு தெரியல. இங்க காலேஜஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறது பழகிறது எல்லா ஏரியால இருந்து வந்து இங்க இருக்கிறது எல்லாமே ஓகேவா இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் வந்து கோயம்புத்தூர்ல சீக்கிரமா நம்மளுக்கு செட் ஆயிடும். பிடிக்காதுன்னா எதை சொல்லுங்க? பிடிக்காதது அப்படி எதுவும் இது வரைக்கும் இல்லை. என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கோயம்புத்தூர்ல கிடைச்சதுனாலதான் நான் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமும் இங்கே திரும்பியும் கேரி ஆன் பண்ணேன். கோயம்புத்தூர்னா உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கும், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கோயம்புத்தூர்ல ஈஸியா செட் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படில, இந்த கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன? கோயம்புத்தூர்ல எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும், எதுவுமே பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ உங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல எனக்கு இதான்ப்பா பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னா அது சொல்லுங்க. கோயம்புத்தூர்னா நம்ம மக்கள் தான் ப்ரோ. சீரியஸா நம்மளோட மக்கள் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு பேசிட்டு நம்ம இப்பா பாடினா கூட நம்ம கோயம்புத்தூர் மக்களை பத்தி பாட்டாவே பாடி இருக்காரு. பாட்டை ஒரு பாட்டு பாடு நம்மளுக்கு இப்பா பாடின வயசுல வராது. இல்லை, உங்க வயசுல பாடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ. சரி 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 சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, மக்கள் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். மக்கள் தான் பிடிச்சது. பிடிக்காது அப்படின்னா என்ன சொல்லுங்க? பிடிக்காதுன்னா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பிடிக்காதுன்னா கப்பிள்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. பிடிக்காது நீங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ. எல்லாருக்குமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து மதுரையில இருந்து வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் பிடிக்காம இருக்காது. வந்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அதனால பிடிக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன? கோயம்புத்தூரோட கல்ச்சர் எனக்கு பிடிச்சிருக்குது. இங்கே கோயில் திருவிழா செலிப்ரேட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறது. பிடிக்காதுன்னு மேக்ஸிமம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாங்கள் கிராமத்தில் இருந்து வந்தோம் தான், அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குற போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸு நெருக்கடி, வண்டி வாசி ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிராஃபிக்ஸ் மெயினாக, மற்றபடி எல்லாம் பெருசாக இதுவும் இல்லை. பட்டு வாழ்வாதாரங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். இப்போ சென்னையை கம்பேர் பண்ற போது இருக்கிற சேலரிக்கும் இங்கே இருக்கிற சேலரிக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? கோயம்புத்தூர்ல பிடிக்கிறது என்ன, பார் கேட்டு நல்லா பிடிக்கும். என்னதுமா இந்த இந்த இது பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். சரி சரி. பிடிக்காதுமா? பிடிக்காது வந்து லவ் பண்றது இது பண்றது ஜாஸ்தி இங்க நடக்குது. அதெல்லாம் சொல்லலாமா? ஐயோ அதெல்லாம் சொல்லவே கூடாது. இல்ல பார்க்ல கோயம்புத்தூர் மக்கள் பிடிக்கிறது வந்து இந்த பார்க்கு நல்லா சுற்றுவாட்டல போற நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. வர பிடிக்கலாம் இருக்கு. பிடிக்காத விஷயம் என்ன, இங்க லவ் பண்றது அதெல்லாம் மாதிரிதான் இருக்கிறதா. லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்காது. ஏன் லவ் பண்ணா என்னமா பிடிக்காது? லவ் பண்ணலாம், ஒன்னும் வேண்டாம். லவ் எல்லாம் பண்ணி நல்லாதான் இருக்கலாம். சிலவங்க அப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தர், அதனால சொல்றேன். நான் கோயம்புத்தூர்ல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? கோயம்புத்தூர் பொதுவாக வந்து நல்ல கிளைமேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி, எந்த ஊருக்கு போனாலுமே இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடையாது. அதனால அதை நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லுவேன். அது ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். பிடிக்காததுண்ணா பிடிக்காதது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையா? கோயம்புத்தூர் ஒன்றும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையா? சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? எனக்கு கோயம்புத்தூரில் பிடிச்சது ரொம்ப ரெஸ்பெக்ட் தான் ப்ரோ. யார்கிட்ட பேசினாலும் வந்து வாங்க போங்கன்னு சொல்லி ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. இங்கே எதனால நான் காலேஜ் படிக்கிறேன்னா நான் வந்து இந்த ரெஸ்பெக்டாக தான் நான் அங்கே படிக்கிறேன் ப்ரோ. நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. இந்த அங்கே கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஒரு கூலிங் ஏரியா, ரொம்ப கூலிங்காகவே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டீசெண்டான ஏரியா, சென்னை மாதிரி வந்து ரொம்ப கலீஜாக இருக்காது, இங்கே நல்லா இருக்கும். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? கோயம்புத்தூர்ல பிடிக்காது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆமாம்மா, பிடிச்சது வந்து மெயினாக கிளைமேட்டு. அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு நிறையா இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, ஹாஸ்பிட்டல் வைஸோ எஜுகேஷன் வைஸோ எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், கோயம்புத்தூர் மக்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? கோயம்புத்தூர் மக்கள் அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஃபுல்லாக கோயம்புத்தூர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கோயம்புத்தூர் மக்கள் அப்ரோச் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் அப்ரோச்சுன்னு சவுத் இந்தியா. ஸோ ஓகே, கோயம்புத்தூரில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? அவங்க பாஷை பேசுறது பிடிக்கும், கோயம்புத்தூர் அந்த பாஷை பிடிக்கும். பிடிக்காதது பிடிக்காதது அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது வரைக்கும் எதுவும் இல்லை எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 மால் இருக்கு, அப்புறம் அந்த கோவை குற்றாலம், அப்புறம் நிறைய ஐ லவ் கோவை இருக்குந்தோ, இந்த நம்ம கோவை கூட இருக்கு. இங்க எக்ஸிபிஷன் வேற போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் பிடிக்காதது அப்படி ஒன்றும் எனக்கு இந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. உங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல பிடிக்காது எதுவுமே இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்ன? கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்ன? கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் வந்து சிறுவாணி வாட்டர் அங்கே சொல்றாங்கல்ல, அங்கே வந்து போய் விசிட் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்திருக்கு. நேச்சர் சீன்ஸ் அதிகமாக இருக்கும், யோகி ஸ்டாச்சு அங்கே போயிருக்கேன், அது எல்லாமே நல்லா இருக்கும். விசிட் பண்றதுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பிளேசஸ் நிறைய இருக்கு. சரி, கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்னடா? ஸ்பெஷல் இதுதான் கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கோவை குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கு, அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கு, பார்க் எல்லாம் இருக்கு, சுற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூரோட ஸ்பெஷல்னா எதை சொல்லுவீங்க? கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னா நம்ம சிறுவாணி தண்ணி தான் ப்ரோ. தண்ணி தான் ப்ரோ மெயின். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த மவுண்டெயின்ஸ், அப்புறம் நம்ம ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் அண்ட் நேச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஊட்டி மலை அங்கெல்லாம் போனதில்லை. இப்போ கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்னவா இருக்கும்? கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னா அட்மாஸ்பியர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னால தான் இங்கே ஸ்டே பண்ணிடுவோம். சரிங்கம்மா, இந்த கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்னன்னு நினைக்கிறீங்க? சிறப்பான விஷயம், கோயம்புத்தூரோட சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுங்க? சிறப்பான விஷயம் என்னன்னா இப்போ வந்து புதுசாக வந்து போட்டு, அதாவது போட் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பூங்காவனம்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து பறந்த விரும்பி எல்லாம் போய் நல்லா ஜாலி அடிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பேசுறா இது ஒண்ணுதான், பார்க்கெல்லாம் நல்லா செட்டப்பா நல்லா அழகா பாக்குற மாதிரி இருக்கு. கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா அம்மாவுக்கு வந்து பார்க்கு தான். சரிங்களா சரிங்களா, சூப்பர். ஓகே, இப்போ கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இதுதான் கோயம்புத்தூரோட ஸ்பெஷல். கோயம்புத்தூரோட ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்றது, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க, நிறைய வச்சிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 அது மாதிரி. நானே ஸ்பெஷல்லாம் எதை சொல்லலாம்னு கேட்குறேன். ஊரை பற்றி சொல்லாங்க, ஃபுட்டை பற்றியா, எதுனாலும் என்ன நல்லா டைம் பாஸ் ஆகும் நமக்கு. கோயம்புத்தூர் நம்ம ஆகும், வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா இருக்குது. இன்றைக்கி வேறு ஸ்மார்ட் சிட்டி வேறு ஆயிடுச்சு, இன்னும் நல்லா டைம் பாஸ் நமக்கு. காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாட்டும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறவங்களா ஈவினிங் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கோயம்புத்தூர் சுற்றி நமக்கு வந்து ஸ்மார்ட்டாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க கோயம்புத்தூரில்? ஃபுட்டுன்னா நமக்கு பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்குது கோயம்புத்தூர். ஆ, சொல்கிற அளவுக்கு நிறைய கடை இருக்குது இங்கே. கோயம்புத்தூரோட ஸ்பெஷல்னா என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரில் இதுதான் ஸ்பெஷல், எனக்கு இதுதான் ஸ்பெஷல் அப்படி? கோயம்புத்தூரே ஸ்பெஷல் தான் ப்ரோ. கோயம்புத்தூரே ஸ்பெஷல் தான் ப்ரோ. எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோயம்புத்தூர். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ 5 வருஷமா அங்கே தான் இருக்கேன். 5 வருஷமா இருக்கேன். ஆமாம் ப்ரோ, ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ப்ரோ, அதனால தான் நாங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர்னாலே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. யார் இங்கே வந்து வந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம் அப்படி எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஐ லவ் கோவை. I love Coimbatore. Super, super. கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் இதான் கோயம்புத்தூரோட ஸ்பெஷலே. கோயம்புத்தூருடைய ஸ்பெஷல்னு பார்த்தா இயற்கை, மக்கள் வந்து எல்லாத்துக்கூட அன்பாக பழகுவாங்க, மரியாதையோடு இருப்பாங்க. மற்றபடி எஜுகேஷனு, ஹாஸ்பிட்டல், நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதனால் கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு பார்த்தா நிறைய ஸ்பெஷல் இருக்குது, நிறையாவே இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் என்ன ஸ்பெஷல், இதுதான் கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் தெரியல, சொல்லுங்க நீங்க. ஏதாவது ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல பிளேஸா இருக்கட்டும், இதுதான் கோயம்புத்தூரோட ஸ்பெஷலே அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? நாங்க ஹாஸ்டல்ல எங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஃபுட்டை பத்தி. ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க ஃபுட்டை பத்தி. என்ன ஃபுட் பிடிக்கும் உங்களுக்கு? பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். காந்திபுரம்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹைதராபாத் ஹோட்டல். அது வந்து எப்பவும் பிரியாணி வாங்கணும்னா அந்த ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். அது கொஞ்சம் எங்களை பொறுத்து அது கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், தாராளமா 2 பேர் சாப்பிடலாம். ஒண்ணு வாங்க 2 பேர்லயே 2 பேர் சாப்பிடலாம் இருக்கும். ஸோ அது கோயம்புத்தூர்ல அந்த ஹோட்டல்னா கொஞ்சம் ஓகே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.